ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது பேன்ஸ் இந்தியா. நான் உங்கள் ஜெய்சங்கர். நாம இன்றைய ஹாலிவுட் டைம்ஸ்ல பார்க்க போற படம் ட்ரையாங்கிள். நாம எவ்வளவு படங்கள் பார்த்தாலும் ஒரு சில படங்கள் எல்லாம் இந்த படத்தை செகண்ட் டைம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணும். அப்படி பல படங்களுக்கு எனக்கு தோணிருந்தாலும் இந்த படத்தை இப்பதானே பார்த்து முடிச்சோம், நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனா இந்த ட்ரையாங்கிள் படத்தை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை இப்பவே இன்னொரு டைம் பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. அப்படி தோன்ற அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு சில படங்கள் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இந்த படத்துல கதாநாயகிக்கு ஆர்டிசம் குறைபாடு உள்ள ஒரு சின்ன பையன் இருப்பான். படத்தோட ஓபனிங் சீன்லயே அந்த பையனை எடுத்து கையில வச்சுட்டு, நீ பார்த்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு தான், அதனாலதான் நீ இவ்வளவு பயந்து போயிருக்க. எனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வரும்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு நல்ல நினைவுகளை நினைச்சு பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்த சீன்ல ஹீரோயின் எங்கேயோ வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு மாதிரி காட்டுவாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, வெளிநாடுகள்லாம் லீவ் நாள்னா ஒரு சின்ன கப்பல் எடுத்துட்டு கடலுக்குள்ள சின்னதா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அது ட்ரையாங்கிள்னு ஒரு துறைமுகத்துக்கு போகணும். இவங்களும் ஹீரோயினும் கிளம்பி அந்த துறைமுகத்துக்கு போயிருவாங்க. ஆனா போகும்போது பையனை கூட்டு போக மாட்டாங்க, பையனை ஸ்கூல்ல விட்டு வந்ததா சொல்லிட்டுதான் அங்க கிளம்பி போவாங்க. வழக்கம் போல எல்லா ஹாலிவுட் படங்கள்ல போற மாதிரி அந்த 3 boys 3 girls அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு 6 பேர் கிளம்பி கடலுக்குள்ள போவாங்க. அந்த கப்பலுக்கு போனதுல இருந்து ஹீரோயின் எதையோ பறி கொடுத்த மாதிரிதான் இருப்பாங்க. என்னாச்சுன்னு மத்தவங்க கேட்டாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். எந்த ஒரு காத்துமே வராது, அலையும் கொஞ்சம் கூட அடிக்காது. நடுக்கடல்ல அப்படி நின்றுட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு புயல் காத்து மாதிரி வந்து அந்த கப்பலை கவுத்துட்டு போயிரும். அதுல ஒரு கேள் வந்து மிஸ் ஆயிருவாங்க. அப்புறம் மீதி இருக்கிற 5 பேரும் அந்த பொண்ணை தேடி தேடி பார்த்து கிடைக்காதனால அந்த கவுந்து போன கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அது மேல ஏறி உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் நடுக்கடல்ன்றதுனால நீந்தி கரைக்கும் போக முடியாது. அப்புறம் அந்த கப்பல் மேல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அந்த டைட்டானிக் கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு அந்த வழியா ஒரு கப்பல் வரும். அப்புறம் கையை காட்டுவாங்க அந்த கப்பல் இவங்களுக்கு நேரம் வரும், அதுல எல்லாரும் ஏறிக்குவாங்க. அந்த கப்பலோட பேர் வந்து ஏலியஸ்னு போட்டிருக்கோம். அந்த கப்பலுக்குள்ள ஏறி அவ்வளவு பெரிய கப்பல்ல தேடி தேடி பார்த்தாலும் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கப்பல்ல எப்படி ஒருத்தர் கூட இல்லாம எங்க போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஏதோ கீச்சைன் உள்ள மாதிரி சவுண்ட் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட எடுத்து போய் பார்த்தா ஹீரோயினோட கீச்சைன் வந்து அந்த இடத்துல கிடக்கும். ஹீரோயினா அந்த கப்பலுக்கு அப்பதான் மொத மொத வராங்க. அந்த இடத்துக்கு எப்படி அந்த கீச்சைன் போயிருக்கோன்றது எல்லாருக்கும் குழப்பமாவே இருக்கும். ஒருவேளை ஹீரோயினை பொய் சொல்றாங்களோ அப்படின்னு எல்லாரும் ஹீரோயினை சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 பேர்ல ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே வருவாங்க. சாவரவங்கெல்லாம் ஹீரோயின் தான் கொல்றதா சொல்லிட்டு சாவாங்க. ஆனா ஹீரோயின் தனியா இருப்பாங்க, அவங்க அவங்கள காப்பாத்ததான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வேற யாரோ கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த பழியெல்லாம் ஹீரோயின் மேலேயே விழுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே புரியாது. ஹீரோயின் ஒரு இடத்துல போய் அந்த கப்பல்ல ஒரு இடத்துக்கு போய் உட்காருவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல பேப்பர் எதையோ எழுதி கசக்கி போட்டு வச்சிருக்கோம். அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா ஹீரோயினோட கையெழுத்துலயே எழுதி வச்சிருக்கோம். எல்லா பேப்பர்லயும் ஒரே மாதிரியே எழுதிருக்கோம். அப்புறம் ஹீரோயினும் ஒரு பேப்பர் எடுத்து அதே வார்த்தை எழுதுனா இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அதுவும் பக்காவா பொருந்தும். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும். என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போய் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களோட கழுத்துல இருக்கிற செயினே இவ்வளவு செயின் கிடக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை அந்த கொலை பண்ற ஆளை கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் எப்படி இருப்பானா, அந்த மூஞ்செல்லாம் மகோனி போட்டு மூஞ்சே தெரியாத அளவுக்கு இருப்பான். லாஸ்டா அவனை சண்டை போட்டு அந்த கப்பல்ல இருந்து இடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இடிச்சு தள்ளி விட்டு இந்தான சைடு பார்த்தா இவங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த கப்பல் கவுந்து போனப்ப இந்த இவங்க வந்த கப்பல் கவுந்து போச்சு பாத்தீங்களா, அந்த கப்பல் மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த சீனு மறுபடியும் வரும். இவங்க அந்த கப்பல் மேல உட்காந்துட்டு இருக்கிறத இவங்க பெரிய கப்பல்ல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களேதான் இங்கேயும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் இந்த படத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னடா அது படத்தோட முழுக்கதையும் சொல்லிட்டு அப்புறம் படத்தை பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையும் ஏற்கனவே நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த டைம் லூப் படங்கள் அந்த படம் மாதிரியே கதையை சொன்னாலும் படம் பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இந்த படம் தமிழ் ரிலீஸ் ஆகல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பாத்துட்டீங்களா, பாக்க போறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.